சிவா திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசகர் திருவடி போற்றி திருக்கயிலாய பரம்பரை போற்றி திருப்பச்சுண்ணம் 9வது மந்திரம். எல்லாரும் சத்தமாக பாடுங்க, அடுத்தவங்க பாடுறதை எதிர்பார்க்காதீங்க. பாட்டில் மட்டும் நம்ம பாட்டுக்கு ஃபஸ்ட் பந்தியில் உட்காந்துன்னு சாப்பிட ஆரம்பிக்கிறோம்ல, அப்படியே ஆரம்பிச்சிடணும். ஆரம்பிங்க. வையகமெல்லாம் உரலதாக உலக்கை நாட்டி மெய்யனும் மஞ்சள் நிறையாட்டி மேதகு தென்னன் பேருந்துரையான் செய்ய திருவடி பாடி பாடி செம்பனு கைவல கைவற்றி ஐயனிதில்லை வாணனுக்கே ஆடப்போ சுண்ணம் இடித்தும் நாமே முத்தணி கொங்கைகள் ஆட ஆட மொய்குழல் வண்டி நம் ஆட ஆட சித்தம் சிவனோடும் ஆட ஆட செங்கையர் கண்பனி ஆட ஆட பித்தம்பீரானோடும் ஆட ஆட பிறவி பிறரோடும் ஆட ஆட அத்தனை அருணையோடு ஆட 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 போச்சுண்ணம் இடித்தும் நாமே மாடு நகை வாழ் நீலாயரிப்ப வைதீரந்தம்பவளந்துடிப்ப பாடும் இன்னம் தம்மை ஆண்டவாரும் பணிகொண்ட வண்ணமும் பாடி பாடி தேடுமின் எம்பெருமானை தேடி சித்தங்களிப்ப திகைத்து தேறி ஆடுமின் நம்பலத்தாடி நானுக்கு ஆடப்போ சுண்ணம் இடித்தும் நாமே மையமர் கண்டனை வான நாடர் மருந்தினை மாணிக்க கூத்தன் தன்னை ஐயனை ஐயர் வீரானை நம்மை அகப்படுத்தாட்கொண்டர் உமை காட்டும் பொய்யர்தம் பொய்யனை மெய்யர் மெய்யை போதரி கண்ணினை பொத்தோடி தோல் பையரவல்குள் மடந்தை நல்லீர் பாடி பொச்சுண்ணம் இடித்தும் நாமே. அதற்கான பொருளை நான் சொல்றேன். 9வது மந்திரத்துக்கு இந்த உலகத்தையே உலக்கையாக பயன்படுத்தி கொண்டு உலக்கையாக பயன்படுத்தி கொண்டு மகாமேருமலையை உரலாக இல்லை உலகம் உரலாகவும் மேருமலையை உலக்கையாகவும் பயன்படுத்துவோம். இந்த மந்திரம் ஒரு அரிய மந்திரம். நான் ரொம்ப ரசித்து படித்ததுனால 2வது எடுக்க வச்சுட்டான்னு நினைக்கிறேன் மாணிக்கவாசகர். இதில் நாம் மஞ்சள் மஞ்சள்னு சொல்கிறோம்ல, அதுக்கு விளக்கம் சொல்கிறாரு. மஞ்சள்ங்கிறது உண்மைங்கிறார். சைவத்தை உபாயமாக பண்ணுறது வேற உண்மையாக பண்ணுறது வேற. இன்னைக்கு நெறிய அதுதான், உண்மையாக பண்ணுங்கிறது தான் நெறி. சைவத்தில் நம்ம காட்டுற உண்மை தான் மஞ்சள். மஞ்சள் இடிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு என்ன எண்ணம் வரணும்? உண்மையை தான் நம்ம மஞ்சளாக இடிக்கிறோம். அப்போ மஞ்சளும் இடிக்கணும். மஞ்சள் இடிக்கும்போது நாம் சைவத்தில் உண்மையாக இருக்கணுங்கிற எண்ணமும் என்ன செய்யணும் வரணும். அதாவது இங்கு மாணிக்கவாசகர் ஒரு சைவ சாதனத்தை சாதனத்தோடு கூட ஞானமாக மாற்றுறார். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய உட்பொருளை சொல்கிறார். அதாவது பெருமையுடைய தென்னன் அழகுடைய பெருந்துறையில் இருக்கக்கூடிய இறைவனுடைய செய்ய சிவந்த திருவடியை பாடிப்பாடி, புரியுதா, பாடிப்பாடி திரும்ப திரும்ப பாடின்னு அர்த்தம். அது ரெண்டு தடவை சொல்கிறார். இதுக்கு முந்தி சொன்ன மாதிரி தெரியல. செம்பன் உலக்கை வழக்கை பற்றி தங்கத்தில் செய்த உலக்கை வச்சிருக்கிறாங்க. ஏனென்றால் இறைவனுக்குரிய பொருள் மிக உயர்ந்ததாக இருக்கணும். பற்றி ஐயன் தலைவனாகிய தில்லையில் இருக்கிற நாதனுக்கு, வாணன் என்றால் நாதன், அவன் திருமுழுக்காட்டுக்காக நாம் சுண்ணத்தை இடிப்போம். இந்த மந்திரத்தில் இது இது எங்கு பாடப்பட்டதுன்னு பார்த்தோம், தில்லையில் பாடப்பட்டது. கரெக்டாக தில்லை இறைவனையே சொல்கிறார். நேற்று திருவண்ணாமலைன்னு போட்ட ஞாபகம் வருது எனக்கு. அப்போ கரெக்டு தான், தப்புகள் நிறையா வந்திருக்கு, அதனால தான் மாற்றி விட்டுருக்கார். இது அம்மானை தான், அந்த திருவம்பாவை தான் எங்கே பாடினது? திருவண்ணாமலை பாடு. இது எங்கே பாடினது? தில்லையில் பாடு. தில்லையில் இருக்கிற இறைவனுடைய பெயரை சொல்கிறாரு. தில்லை இறைவனை எப்போ சொன்னாலும் ஐந்தொழிலை நாம் கருத்தில் கொள்ளணும். அந்த ஐந்து தொழிலில் குறிப்பாக எதை கொள்ளணும்னு சொன்னோம்? அருளல். ஏனென்றால் அருள் தான் சைவத்தில் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. அடுத்த மந்திரத்தில் ஆட ஆட என்று வருகின்ற வார்த்தைகளுக்கெல்லாம் செயல் செய்யன்னு அர்த்தம், புரியுதா. அந்த மந்திரத்தில் அந்த சுண்ணம் இடிக்கிறவர்கள் முத்து அணிந்திருக்கிறார்கள். அவருடைய உடம்பு அசைகிறது, வண்டுகள் மொய்க்கின்ற கூந்தல் ஆடுகிறது அப்படிங்கிறார். அதில் நான் ரொம்ப நேரம் பேசினேன். அதில் என்ன பேசினேன்னா, ஒரு வேலையை நம்ம செய்யும்போது நோகாமல் செய்வோம். இப்போ நீங்கள் சிலர் பார்த்தீங்கன்னா காலரில் அழுக்கொட்டாத வேலைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பள்ளிக்கூடத்துலேயே சின்சியராக வேலை செஞ்சால் எல்லா காலர் அழுக்காயிரும்.
சில மேத்ஸ் டீச்சர்லாம் பார்த்தீங்கன்னா எழுதி எழுதி முகமெல்லாம் சாக் பீஸ் ஆயிரும். ஆனால் நிறைய பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வரும்போது எப்படி இருந்தானோ அப்படியே இருப்பான், அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக நோகாமல் நோம்பி கொண்டாடிக்கு போயிடுவான் நிறைய பேர். நம்ம குடும்ப விழாக்கள்லே பாருங்கள், சொந்தக்காரன் நிறைய பேர் அந்த மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக போயிடுவான். சிலர் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வேலை செய்வான். எங்கள் அக்கா மகன் வந்து சென்னையில் பல கோடி ரூபாய்க்கு ஃபர்னிச்சர் மாட்டு வச்சுருக்கிறான், எங்கள் தம்பியும் வச்சுருக்கிறான், அவனும் வச்சுருக்கிறான். என் பையன் கல்யாணத்தோட நிறைய பீரோ வாங்கணும், பீரோவை மாடிக்கு ஏற்ற முடியல, பீரோ கம்பெனிக்காரனை தான் கூப்பிடணும்னு ஆயிட்டு எங்கள் அக்கா பையன் அந்த சென்னையில் அந்த வேலைக்காரங்க கூடயே போய் பீரோவை ஏற்றி பழகிருக்கிறான். அவன் முதுகிலேயே பீரோ வச்சுட்டு அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு மேலே கொண்டு போயிட்டான். பிடிச்சிக்கிடுங்க அப்படின்னா, முன்னால் ஒருத்தர் பின்னால் ஒருத்தர் பிடிச்சிடுங்கன்னா முதுகில் வச்சுட்டு மூட்டை தூக்குறவங்க மாதிரி போயிட்டான். அப்போ திருமண வீட்டுக்கு வந்திருக்க இடத்துல அவன் நோகிறதுக்கு ரெடியாக இருக்கிறான். இங்கு மாணிக்க வாசகர் சொன்னது, மொய்குழல் வண்டி நம்ம ஆட ஆடனா கூந்தல் அசைகின்ற அளவுக்கு வேலை செய்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ இறைவன் வேலையின் பொருட்டு நோகுகிறார்கள், நோகுகிறாள்னு அர்த்தம், உழைக்கிறார்கள்னு அர்த்தம். அந்த உழைப்புக்கு குறிப்பு நிறைய இடத்துல வைக்கிறார். இதுக்கு நீங்கள் வந்து ஏழாவது மந்திரம் பார்த்தீங்கன்னா, சூடகம் தோல் வளை ஆர்ப்ப ஆர்ப்ப, அதை வளையல் ஆட, தோல் வளையல் ஆட, எல்லாமே இதுதான் அர்த்தம். அங்கே வந்தவங்க எல்லாம் அந்த வேலை செய்கிறவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, பதைப்போட பரபரப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு அதில் காட்டுறார். இந்த மந்திரத்தை கொஞ்சம் அப்படி வேற மாதிரி நகர்த்துறாரு. இந்த பத்தாவது மந்திரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சித்தம் சிவனோடு செயல்பட என்றால் அந்த சுண்ணமிடித்தல் என்ற செயலை மஞ்சள் தான் உண்மைன்னு சொன்னவர் அப்படியே மெதுவாக யோகமாக மாத்திட்டார். அதான் சித்தம் சிவனோடு ஆடனார், அது யோக குறிப்பு. சித்தத்தில் சிவனை வச்ச உடனே இறைவன் நினைச்சு உருகி மீன் போன்ற கண்களில் கண்ணீர் வருது. அதைத்தான் செங்கையர் கண்பணி ஆட ஆடனர். அதுக்கு பிறகு இறைவன் மேலே அளவற்ற அன்பு வருது, பித்தம் பிரானோடும் ஆட ஆடனர். அதற்கு பிறகு சாமி சொன்னார், இனிமேல் உனக்கு என்ன கிடையாதுன்ட்டாரு பிறவியே. இந்த மந்திரம் நல்ல மந்திரம். இப்படி ஒரு திருவாசகத்தை பாடி பாடி கட்டுட்டோன்னு நினைக்கிறேன் நான். இதை நடத்தும் போது தான், நிறைய தடவை நடத்தியிருக்கிறேன், இவ்வளோ ஈடுபாடு எனக்கு இந்த மந்திரத்தில் வந்ததில்லை. பிறவியே கிடையாதுன்ட்டாரு. இறைவனுடைய அத்தன்னா தந்தை, கருணையோடு ஆட ஆட நாம் இறைவன் ஆட ஆடனா திருமுழுக்காட்டு நிகழ்த்த சுண்ணமிடிப்போம். அடுத்த மந்திரத்தில் வருகிறது, அந்த சுண்ணமிடிக்கிற பெண்கள் பக்கத்தில் அவங்களுடைய வாழ்ன ஒளி, அவங்க வாயை திறந்து நன்றாக சிரித்த முகத்தோடு அந்த சுண்ணமிடிக்கிறாங்க. மாடு பக்கம் நகை வாழ்ன ஒளி, நிலான கதிர் எரிப்பன வீச, வாய் திறந்து பல்லிலிருந்து நல்லா ஒளி வீச, பவளவாய் துடிக்க. இந்த பவளவாய் துடிக்கிறது எதனாலன்னா, அது அவங்க ஒரு வெறும் வேலையாக செய்யலை, வெறும் வேலையாக செஞ்சால் பவளவாயெல்லாம் துடிக்காது. அந்த வேலையை செய்யும்போது அவங்களுக்குள்ள ஒரு மெய்யுணர்வு, ஏன்னா அந்த பத்தாவது மந்திரத்தில் சொன்ன அந்த மெய்யுணர்வு அவங்களுக்கு வந்துச்சு. அதனால் அந்த மெய்ப்பாடுகள்னு சொன்னேன் நேற்று, புரியுதா? புற இலக்கணம் 10, அக இலக்கணம் 10 என்று சைவத்தில் இலக்கணம் இருக்குது. அதில் இந்த உதடு துடித்தல் என்பது அக இலக்கணம். மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து, அதே கேரக்டர் தான். அது அன்புனால் வருவது. அதுக்கு நேற்று ஒரு உதாரணம் சொன்னேன். என்ன உதாரணம்னா, ஒரு நம்ம குடும்பத்தில் ஒரு பிள்ளையை திருமணம் செய்து கொடுக்குறோம். சரியாக அந்த கணவன் வீட்டுக்கு முதல் முதலாக கிளம்புவாங்க, ஜீப்பெல்லாம் ரெடி பண்ணி பொண்ணு மாப்பிள்ளை புறப்படுறாங்கம்பாங்க, எல்லாரும் வந்து நிற்பாங்க. அப்போ என்ன செய்வாங்க? அப்போ அப்பா அழ, அம்மா அழ, அது அழ, அப்படி எல்லாருமே சேர்ந்து அழுவாங்க, புரியுதா? அது எங்கள் வாத்தியார் சொல்லுவார், அப்படி புறப்படும்போது அந்த அந்த பொண்ணுடைய அப்பா அழுதாராம் பயங்கரமாக. அப்போ மருமகன் சொன்னாராம், மாமா பெருசாக அழாதீங்க, நானே நல்லா பார்த்துக்கிடுறேன், என்னுடைய தங்கச்சியை பார்க்குற மாதிரி கவனமாக பார்த்துட்டுனாரு. நான் வந்து என் பிள்ளை நினச்சி அழலடா, என் பிள்ளை எங்களை படுத்தின பாடு பெரிய பாடு, ஒன்றை நினச்சி எழுதிட்டு நீ பார்த்தா பாவமாக இருக்கிற, புரிய பூச்சி மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்லி அப்படிங்க வாத்தியார் அப்போவே அப்படி நிறைய நகைச்சுவையாக நடத்துவாங்க. ஆண்டவாரும் எனவே அந்த மெய்ப்பாடு தோன்றுகின்ற இடம் தான் பவளவாய் துடித்த. அதாவது ரொம்ப உருக்கமான இடத்துல நமக்கு என்ன வராது? வார்த்தைகள். அது வார்த்தை வராத இடம் தான், வார்த்தைகள் வராது. பாடுமின் பாடுங்க, பாடிப்பாடி இதுலேயும் வருது, பாடிப்பாடு இந்த மந்திரத்திலையும் வருது, புரியுதா? அதாவது பாடிங்கிற வார்த்தை அதிகமாக வர்றது இந்த பதிகம் தானுங்க. இதுவோ இன்னொரு பதிகம், இதே தான்.
நீங்க போனீங்கன்னா 19வது மந்திரம் பட்ட மலர்கொன்றை மாலை பாடி மத்தமும் பாடி மதியும் பாடி இப்படி பாடிங்கிறது அதுக்கு முந்தின மந்திரம் அயந்தலை கொண்டு சென்ற ஆடல் பாடி திருவாசகத்தில் பாடுதல் என்ற வார்த்தை அதிகம் இடம்பெற்ற ஒரே பதிகம் இது. இதுக்கு மேல அதிகமா எங்கேயும் கிடையாது, நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் சொல்றேன். புரியுதா? நம்மை அடிமை கொண்டதையும் நமக்கு வேலை கொடுத்ததையும் நம்ம பாடுவோம். வண்ணம்னா தன்மையை பாடுவோம். இறைவனை தேடுங்கள்னாரு. தேடுங்கள் என்பது இங்கு என்ன பொருள்னா அகத்தை தேடுங்கள்னு அர்த்தம். ஏன்னா அதற்கு முன்பே யோக குறிப்புகளை வச்சுட்டார். தேடி கண்டுகொண்டேங்கிற இடம் மாதிரி தேடுங்க. சித்தம் கழிப்பு பார்த்தீங்களா? சித்தத்தில் தேடினாதான் சித்தம் கழிக்கும். நீங்கள் வெளியே தேடிருந்தால் கண்கள் தான் கழிக்கும். கண்கால் காண்மீன் குழு புறத்தை தேடினால் கண்களில் தான் கழிப்பு வரும். இது தேடுதல் எங்கே நிகழுது? அகத்தே நிகழுது. திகைத்து தேறி, முதல்ல ஒரு திகைப்பு வரும் தேடும்போது, அதுக்கு பிறகு ஒரு தெளிவு வரும். எல்லாத்துலேயுமே ஒரு திகைப்பும் ஒரு தெளிவும் வரும். இப்போ மெட்ராஸில் வெள்ளம் வந்தது, வெள்ளம் வந்தோடனே திகைச்சாங்க. இப்போ அதே போட்டில் அவன் பாட்டு காலேஜுக்கு வேலைக்கு போயிட்டுருக்கிறான் அல்ல, காலேஜ் ஸ்கூலுக்கு போட்டை பிடிச்சி வாடகை கெடுத்தா போயிட்டுருக்கிறான் அல்ல, திகைப்பு எதா மாறிட்டு இதான் நமக்கு வாழ்க்கைன்னு ஆகிட்டு அடுத்து போயிட்டே இருக்கலான்னு போகிறான் இல்லை. அதுதான் திருநெல்வேலியில் இப்போ திகைப்பு போயிட்டுருக்குது. ஏன்னா ரெண்டு மூணு நாள் ஆனால் என்ன ஆயிடுவான்? தெளிஞ்சிடும். அதுலேயே வாழ பழகிடுவான். எங்கள் சொந்தக்காரங்க எங்கள் உறவினருடைய டூ வீலர்லாம் இழுத்துட்டு போயிட்டு எப்படியோ போய் ஓடி போய் பிடிச்சிட்டு வந்துட்டான். ஆமாம், அவனே ஒரு திமிங்கலம், எப்படி பிடிச்சிட்டு வந்தான். ஆடு மின் இந்த மந்திரத்தில் இதுவரைக்கும் பாட சொன்னார் சார், இப்போ ஆட சொல்கிறார். இதில் சில கேள்விகளை நம்ம கேட்கறதில்ல, நம்ம உரையாசிரியர்களும் கேட்கறதில்ல. இப்போ என்ன இடிக்கிறாங்க? சுண்ணம் இடிக்கும்போது பாடலாம், ஆட முடியுமா? இவர் ஆட சொல்கிறார். அப்போ என்ன தெரிஞ்சுக்கிடணும்னா, இந்த சுண்ணம் இடித்தல் என்பது ஒரு பெயர் தான். அதை காரணமாக வைத்து கொண்டு யோக நிலையை அடையணும், அதை காரணமாக வைத்து கொண்டு சரிய நிலை அடையணும், கிரிய நிலை அடையணும், ஞான நிலை அடையணுங்கிறது யாருடைய விருப்பம்? மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகர் என்ன சொல்ல வர்றாருன்னா, சைவம் சார்ந்த எந்த ஒரு செயல் மூலமாகவுமே நாம் ஞானத்தையும் சரிய தவநிலைகளையும் அடையலாம். இதுதான் அவருடைய குறிப்பு. புரியுதா? ஆடு மீன் அம்பலத்து ஆடினானுக்கு, அவரும் ஆடுறாரு, நீங்களும் என்னங்க ஆடுங்க? தில்லையில் தானே பாடுறாரு, அதனால் ஆடுங்கள். அவருக்கு திருமுழுக்காட்ட நாம் சுண்ணத்தை இடிப்போம் என்று சொல்லுகிறார். நேற்று சொன்ன மாதிரி சொல்லியிருக்கிறோம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து கூட சொல்லியிருக்கலாம். புரியுதா? இந்த பகுதியை தனியாக எடுத்துக்கிடுங்க. நேற்று